வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது காரைக்குடி காரச்சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், உளுத்தம்பருப்பு, புதினா, கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய், பூண்டு, புளி, உப்பு, வறுகடலை, தக்காளி. முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கூடவே பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். வறுகடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். சுவையான காரசாரமான காரைக்குடி காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை எல்லாத்துக்கும் இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்கும்.